நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு பேச வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆமாண்டவரே, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கோம். போன வருடம் எப்படியே இருந்தது, ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு ஓகே ஓகே, ஒரு சிலருக்கு மோசமாக இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வருடத்தை காண செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த வருஷத்தில் ஜீவனோடு வச்சுருக்கீங்க, அது இந்த நாளில் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே ஒரு சபையில் வந்து உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வந்த இம்மானுவேலர், இனியும் நீங்கள் வழி நடத்துவீங்க. எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையில் நடத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 14 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. நம்ம மறுபடியும் யோவான் சுவிசேஷத்துக்கு வரப்போகிறோம். கடந்த மாதம் முழுவதும், டிசம்பர் மாதம் முழுவதும், 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் உள்ள முதல் 13 வசனங்கள்லேருந்து நம்ம எப்படி கடைசி காலத்தில் இருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, நம்ம என்னென்ன காரியங்களை விட்டு விட்டு ஒரு புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது நாம் எப்படி போக வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஏன்னா கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி சொன்னதை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அப்படி நம்ம விட்டு விட்டு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு யோவான் 14 அதிகாரத்திலிருந்து 19 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அது புதிய ஏற்பாட்டு பகுதியில் 149 பக்கத்தில் இருக்கு. இந்த நாளில் ரெண்டு கேள்வி தான் கேட்டு அதுக்கு பதில் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது என்றால் என்ன? அப்படி நேசிப்பதன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய பிரயோஜனம் என்ன? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட வர்றோம். அப்போ ஆண்டவரை வந்து என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அப்படி நேசிக்கிறதுனா என்ன? ஆண்டவரை நேசி, ஆண்டவரை நேசி, லவ் காட், லவ் காட்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? அப்படி நேசிக்கிறதுனால, ஆண்டவரை நேசிக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம்? அதைத்தான் இந்த நாளில் பார்க்க போயிடும். யோவான் 14:19-23 வரை உள்ள வசனங்கள், 149 பக்கம். உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று இந்த வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். யோவான் 14:19-24 வரை வாசிப்போமா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இஸ்காரியாத்து அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. உட்காருங்கள். திருத்துவத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி வேத வசனத்தில் இதை மாதிரி ஒரு பகுதியே கிடையாது. பாண்டவர் என்ன சொல்றாரு? நான் போறேன், ஆனால் நான் போனதுனால இன்னொருத்தர் வரப்போறார். அவர் என்ன போல இருப்பார்? அது மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, அவர் மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் வரப்போகிறார் என்று மூவரையும் குறித்து ரொம்ப அழகாக
ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது ஒரு அருமையான பகுதி, இந்த திருத்துவத்தை குறித்து சொல்லக்கூடிய பகுதி. அப்போ முதலாவது என்னென்னா, ஆண்டவரை நேசிப்பது. ஆண்டவரை நேசிப்பது என்றால் என்ன? நம்ம யோவான் 14வது அதிகாரத்தில் நிறைய வசனங்களை பார்க்குறோம். 14-15 குறித்து பார்த்தோம். 15வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். இப்போ வாசித்தோம் 21வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கை கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். 23வது வசனம் என்ன சொல்லுது? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். 24வது வசனம் என்ன சொல்லுது? என்னில் அன்பாயிரதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். இப்போ என்ன, ஆண்டவரை நேசிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. நல்ல கவனிங்க, நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுனால நான் அவரை நேசிக்கலை. ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம்தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் வந்து சபைக்கு வர்றேன், காணிக்க கொடுக்குறேன், இது அன்பு இல்லாமலும் செய்ய முடியும். வீட்டில் நீங்கள் காஃபி போட்டு கொடுக்கறது கடமைக்கும் செய்ய முடியும், அன்புலையும் செய்ய முடியும். வித்தியாசம் தெரியுமா? வீட்டில் டங்கு டங்குன்னு பாத்திரம் கேட்டுச்சுன்னா தெரியும் எந்த அன்பில் வருதா. இவனுக்கெல்லாம் காஃபி போடணும் தலையெழுத்துன்னு போடுறாங்களாம் தெரியும், சத்தம் பாத்திரத்தை வச்சு தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்களும் சபைக்கு வரலாம். என்ன, ஒரு சிலர் வந்து பயத்திலே வர்றவங்க இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகலன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிரும், காணிக்க கொடுக்கலன்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிரும், இல்லை ஹீட்டர் வேலை பார்க்காது, இப்படி வர்றவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னன்னா நான் அவர் மேலே அன்பு செலுத்துறதுனால அவருடைய கற்பனைகளை கை கொள்றேன். நான் அவரை கற்பனையை கை கொள்றதுனால அவரை நான் அன்பு செலுத்தலை. தயவு செய்து சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு யூத மத தலைவர்கள் தவறி போன இடம் இந்த ஒரு இடம் தான். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு கடமைகளை செய்தாங்க, அதன் மூலமாய் அவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துறோம்னு நினைச்சாங்க. ஆனால் அது இல்லை, நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனால அவருக்கு விருப்பமானது செய்கிறீங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு லவ் பண்ணும்போது, நம்ம எல்லோரும் தெரிஞ்ச உதாரணம் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். லவ் பண்ணும்போது, காதலன் காதலியாக இருக்கும்போது, இல்லை கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் உங்களை வர சொல்லி சொன்னால், வர சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன், ஆனால் அரை மணி நேரம் ஆயிருக்கும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, சாரி, இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, அதனால என்ன இருக்குது? அந்த அரை மணி நேரம் காத்திருக்கிறது எப்படி இருக்கும்? அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது கல்யாணம் ஆகி காரில் ஏறி உட்காந்து பொண்டாட்டி சேலையை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? ஒரே கொதி, தாங்க முடியல, எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன், ஐயா 2 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் அந்த 120 செகண்ட் எவ்வளோ நாளாக தெரியுது? 3 வருஷம் பாரு தெரியுதா? புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஏன்னா காரியங்கள் செய்ய முடியும், அன்புல செய்யணும். ஆண்டவர் அதனால தான் சொல்ற, நீங்க நல்லா பாருங்களேன், யோவான் 14-15 பாருங்க, நீங்கள் என் மேல் அன்பாய் இருந்தால் அதன் மூலமாய் வரக்கூடிய பிரதிபலன், இஃப் யூ லவ் மீ த ரிசல்ட் இஸ் யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். என் மேல அன்பாய் இருக்கிறதுனால தான் நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்றீங்க. நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்றது வந்து அன்பின் அடிப்படையில் இருக்கணும். The essence of obeying God is because of love. நீங்க நல்லா கவனிங்க, நம்மளுடைய மனித உறவுகள்லையும் நம்ம கீழ்ப்படிய முடியும். நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க, நம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிவாங்க. ஆனா என்ன புரிஞ்சு கொள்றதுல, அன்பின் நிமித்தம் பண்ணாமதுனால என்ன ஆகுது, பயத்துல பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ கடைக்கு கூட்டு போகணும்னு உங்கள் மனுஷி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கூட்டு போகிறீங்க? அன்பில் கூட்டு போகிறீங்களா, இல்லை கூட்டு போகலைன்னா ஒரே நசல், இது வீட்டில் தாங்க முடியாது பிரச்சனை, இது எதுக்கு போவோம் அப்படின்னு போகிறீங்களா, அன்பில் போகிறீங்களான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வந்து ஆண்டவர் கூட நம்ம ரிலேட் பண்ணுறதுலையும் நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில் உள்ளதுலேருந்து தான் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இதில், இது 23வது வசனம் பாருங்கள், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அவன் என்னுடைய வசனத்தை
கை கொள்ளுவான். அப்போ என்னன்னா, நீங்க அன்பின் அடிப்படையில தான் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளக்கூடிய மக்களா இருக்க முடியுமே ஒழிய கடமைக்காக செய்கிறவங்க இல்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அன்புனால தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணுமே, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிவீங்க, ரெண்டுமே கீழ்ப்படிதல் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில நேரத்தில் பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லுங்க, அவன் குப்பையை எடுத்துகிட்டு போக சொல்லுங்களேன், அவன் குப்பையை எடுத்துகிட்டு போய் நடக்கிற ஸ்டெப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அவன் அன்பில் போகிறானா வேற வழியே இல்லை இரு பார்க்குறேன் அப்படிங்கிறதுல போகிறானான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் படிக்க சொல்லி சொல்லுங்க, படிக்க சொல்லி சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, அவன் பதில் சொல்லுவான். அப்போ தெரிஞ்சிடும் பிள்ளை வந்து எதில் கீழ்ப்படியுதுங்கிறது தெரிஞ்சிடும். இவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன அன்பில் கடந்துடும். சரி, இப்போ அன்பில் பண்ணணும் உடனே, இப்போ ஆண்டவர் அன்பு செலுத்தணே, இப்போ ஆண்டவர் வந்து அன்பு செலுத்துறதுக்கு அவர் என்ன ஒரு பலவீனமான ஆளா, இல்லை அவர்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கா? நம்ம என்ன செய்கிறோம், சரி பிள்ளை என்ன தான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது என் பிள்ளை பரவாயில்ல, அதை நான் மீறி நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம ஆண்டவரை அன்பு செலுத்தணும்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? நல்லா இப்படி சிந்திங்க, ஆப்போசிட்டில் சிந்திங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது, ஒரு பிள்ளையை நேசிக்கிறது அப்படின்னு வரும்போது என்ன, ஆமாம் பரவாயில்ல அவர் கோவப்படுவார், இருந்தாலும் பரவாயில்ல சரவாயில்ல, என் பிள்ளைக்கு இது பண்ணல இருந்தாலும் பரவாயில்ல நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆண்டவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா நம்ம லவ் பண்ணுற அளவுக்கு? இல்லை. நல்லா கொனிங்க, அவர் பூரணமான மனிதர், அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் கிடையாது, எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. அவர் இட்ஸ் ஹி சோ பர்ஃபெக்ட், அவர் வந்து மகிமையின் தேவன், அவர் ஒரு பூரண தேவன், அவர் வந்து அவ்வளவு முழுமையான எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு பாவமும் அறியாத அந்த தேவன். அப்போ அவரை நம்ம நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன, அவருடைய குற்றங்கள்னால இல்லை, நம்ம எதனால நேசிக்கிறோம், அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய ஒரு மகிமையும் பார்க்கறதுனால நம்ம லவ் பண்ணுறோமே ஒழிய குற்றங்களை மீறி நம்ம லவ் பண்ணல. ஏன்னா நம்ம இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மனித அன்பு என்னதில் பண்ணுறோம், அவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த தவறையும் மீறி குற்றத்தையும் மீறி நம்ம வந்து ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பூரணமான ஒரு இதில் இருக்கிறதுனால, பரிசுத்தத்தில் இருக்கிறதுனால, மகிமையில் இருக்கிறதுனால, அவருடைய பூரணத்தன்மையின் மேலே நம்ம அவரை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அவரை நேசிக்கிறதுங்கிறது என்னென்னா, அவருடைய மகிமை, அவருடைய பூரணம், அவருடைய பாவமின்மை, அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம அவளை நேசிக்கிறது. ஏன்னா குறைகள்னால நேசிக்கிறதுல, ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா போனா போகட்டும்னு நேசிக்கிறது வேற, இது ஏன் சொந்தம் தானே, இது ஏன் பிள்ளை தானே, என் மனைவி தானே, என்னுடைய கணவன் தானேன்னு சொல்லி குறைகளை மீறி நான் அன்பு செலுத்துறது ஒன்று, ஆனால் அவர்கள் மேலே நான் அன்பு செலுத்துறதுங்கிறது வந்து என்ன, அவர்களுடைய முழுமையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவங்களுடைய மகிமையும் பார்க்கும்போது அதனுடைய பார்த்து இப்படிப்பட்ட தேவனா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கும்போது தான். அப்போ ஆண்டவரை அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லி என்னன்னா, நீ என்ன, நான் எல்லாத்தையும் காட்டிலும் அவரை நான் என்னுடைய பொக்கிஷமா நினைக்கிறேன்னா, எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் தான் எனக்கு வேணும்னு நான் என் இருதயத்துல வாஞ்சிக்கிறேன்னா, எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்கக்கூடியது அவர் தான் சொல்லி அவரை நான் நேசிக்கிறேன்னா, ஏன்னா மீதி எல்லாமே போயிடும். ஆனால் அவரை வந்து நான் பார்க்கும்போது என்னன்னா, அந்த ஆண்டவரை நேசிக்கிறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் பிரதானம், அவர் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இருதயத்தின் வாஞ்ச, என்னுடைய யோசனை எல்லாமே அவர் இருக்கக்கூடியதா. இப்போ நீங்கள் ஒரு லவ் பண்ணுற பையன்கிட்ட போய் பாருங்க, அவன் முழு நேரமும் என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்நேரம் எந்திரிச்சிருப்பாளா, டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாளா, பார்த்துருக்கீங்களா, எல்லா நேரமும் அவன் சிந்தையில் என்ன, இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. அது இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடைசி ஒரு 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 வாரம் பத்து நாள் இருக்க சமயத்தில் இந்த பசங்க பேசுகிற பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, வாழ்க்கையில் பேசுகிறது பூரா அந்த பத்து நாளில் பேசி முடிச்சிருவான்.
அதுக்கப்புறம் என்னென்னா தான். ஆனால் அந்த 10 நாள் 15 நாளில் ஃபோனே சூடாயிரும், காதும் சூடாயிரும், எல்லாம். அது இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கா? அது இந்தியாவில் பொண்ணு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அகால நேரத்தில் தூங்க வேண்டியது, அகால நேரத்தில் எந்திரிக்க வேண்டியது. அது அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர டைம் டிஃப்ரென்ஸு. பகலில் தூங்கும்போது மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே பிள்ளையும் இருக்கும், இவனும் இருப்பான். ஏன்னா அவங்க சிந்தையில் ரெண்டு பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருப்பாங்க. என்ன காரணம்? அன்பு. ஆனால் நீங்கள் 1 கொரிந்தியர் 13 4-8 உள்ள வசனங்களில் பாருங்கள், அந்த அன்பில் எமோஷனே கிடையாது. நல்ல கவனிங்க, இது நாம் தெரிந்தெடுத்து தேவனை நேசிப்பது. அப்போ என்னென்னா, என் இருதயத்தினுடைய வாஞ்ச, என்னுடைய இருதயத்தினுடைய யோசனை, என்னுடைய தேவை எல்லாமே அவர் தான் சொல்லி, நான் அவர் மேல் வைக்கக்கூடிய அந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே என்ன, அவர் தான் வேணும், அவர் தான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்ச, அவர் தான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குறவர், அவரைத்தான் நான் பிரதானமாக தேடுகிறேன் என்று சொல்லக்கூடியது தான் அன்பு. அன்புங்கிறது வாயில் ஐ லவ் யூ ஜீசஸ் இல்லை. ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அப்படியே கையை தூக்கி ஆராதனை உமக்கே ஆராதனை, ரெண்டு கையை தூக்கி அப்படியே பாட்டு பாடிட்டு போகிறது மட்டும் அன்பு கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது? நிறைய நேரங்கள் அப்படி கையை தூக்கி ஆராதிக்கும் போதே, இந்த மாதம் கடன் கட்டிடுவேனா, இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டிடுவேனா, உங்கள் கடன் உங்கள் உங்கள் ஆண்டவர் வந்து யார்? வீடு. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா என்னுடைய மண்டையில் எது என்னை ஆக்கிரமிப்பு பண்ணுது, எது என்னுடைய இருதயத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுது, என்னுடைய தேவைகளை எது ஆக்கிரமிப்பு பண்ணுது, அதுதான் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியது. அப்போ ஆண்டவர் அதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதாவது ஜனங்கள் வந்து ஆண்டவரை விட்டு விட்டு வேற காரியங்கள் மேல் அன்பு செலுத்துனாங்க. நான் நீங்க முழுவதுமே யோவான்லே நிற்போம். யோவான் 3:19 பாருங்களேன், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புனாங்க? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறாங்க. இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அவங்களை. நல்ல கவனிங்க, அதாவது மக்கள் வந்து இருளை நீ நேசின்னு சொல்லலை, இருளை அவங்க விரும்புனாங்க. அதான் அந்த மாதிரி கூடிய மக்கள். நீங்கள் இதை யோவான் 12:43 பாருங்க என்ன, அவர்கள் என்ன பண்ண, தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். என்ன அவங்களுக்கு வந்து ஒன்று ஒரு விருப்பம் என்ன, இருளை விரும்புகிறாங்க. ஏன்னா இருளில் செய்கிற கிரியைகள் வந்து வெளிச்சத்தில் வரும்போது வெக்கப்பட வேண்டியிருக்கும், அதனால அவங்க இருளை விரும்பினாங்க. அது மாத்திரமில்லை, தேவன்ட இருந்து வர்ற மகிமையை காட்டிலும் மனுஷன் என்னை பத்தி சொல்லணும்னு சொல்லக்கூடியதா? இப்ப நம்மள நிறைய பேருக்கு என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க என்னை நல்லவன் சொல்லணும், அடுத்தவங்க சொல்லணுங்கிறதுக்காக காரியம் செய்யறவங்க அநேகர் உண்டு. என்ன காரணம்? அவங்க மனுஷனுடைய காரியத்தை விரும்பினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது யோவான் 3:35 என்ன சொல்றாரு, எதற்காக பிதாவாகிய தேவன் அவர் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றது காரணம் பாருங்க, யோவான் 3:35 பாருங்க, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? அவர் மேல பிரியமா இருந்தார். நமக்கு ஞாபகம் இருக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது, மத்தேயு 3:17 இல்லை லூக்கா 3:22 என்ன சொல்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏன்னா தேவன் அவர் பேர அன்பாயிருந்ததுனால தான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துனுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு. அப்போ என்னன்னா, நம்ம எல்லாவற்றை காட்டிலும் நம்ம என்ன, அவரை நேசி விரும்பி அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையா, அவர் தான் உங்கள் எண்ணத்தை ஆக்கிரமிக்க கூடாது, அவர் வேணும்னு சொல்லக்கூடியதா ஒரு இது வர்றது தான் அவர் மேலே நீ வைக்கக்கூடிய ஒரு அன்பு. அதனால தான் சொன்னார் யோவான் 14:15, நீங்கள் என் பேரில் அன்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க,
என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. ஏன்னா ஐயோ நான் இவருடைய கற்பனையை கை கொள்ளலைன்னா அவர் மனசு கஷ்டப்பட்டுருமோ, நான் அவருக்கு பிரியமில்லாமல் நடந்துருவனோன்னு சொல்லக்கூடியதா, அவர் என்னை எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுபோல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுகிறதான். வேணும்னு சொல்லி கேட்கறத காட்டிலும் நீங்க உங்க இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடிய மக்களா. இப்ப காலையில எந்திரிச்சதும் நீங்க காஃபி வேணும்னு கேட்டு இன்னொருத்தவங்க காஃபி போட்டு கொடுக்கறத காட்டிலும் நீங்க எந்திரிச்சு வந்த உடனே இவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே அவங்க இருதயத்தின் வாஞ்சையை தெரிஞ்சு போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது தான் அன்பு செலுத்துறது. கேட்டு தப்பா போட்டு கொடுக்கறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்னன்னா, நீங்க உண்மையிலே அன்பு செலுத்துறீங்கன்னா எப்படி இருப்பீங்க? உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவருடைய எண்ணத்துல என்ன இருந்துச்சு, என்ன இருந்தது? ஏன்னா யோவான் இதை எழுதுறாரு. அப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோவானுடைய இருதயத்துல, யோவானுடைய இருதய வாஞ்சை என்னன்னு இந்த புஸ்தகம் முழுவதும் தேடி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ரெண்டு காரியம் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. யோவான் 13:34-35 என்ன சொல்றாரு? இதுதான் புதிய உடன்படிக்கை, புதிய கட்டளை. என்ன அந்த புதிய கட்டளை? வாசிங்க. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் அவருடைய கற்பனைன்னு வரும்போது என்ன சொல்றாரு? நீங்க ஒருத்தரில் ஒருத்தர் அன்பாயிருங்க. இந்த யோவான் புஸ்தகத்தில் இன்னொரு கற்பனைன்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்றாரு? யோவான் 21:16 பேதுருட்டு என்ன சொல்றாரு? நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. மற்றவர்களுக்கு நீ அன்பு செலுத்தி அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க கொடுக்கணுங்கிறதான் பிரதான கட்டளையா ஆண்டவர் சொல்லக்கூடியதை யோவான் புஸ்தகத்தில் பார்க்க முடியுது. இது போக அவர் ஒரு நல்ல நெறி என்று சொல்லக்கூடியதா மாரல் பிஹேவியர் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம நிறைய பார்க்க முடியும். நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 1:12 என்ன சொல்றாரு? நீ என்னை ஏற்றுக்கொண்டேன்னா நீ தேவனுடைய பிள்ளை. அப்ப என்ன, என்னைய நீ ஏற்றுக்கொள்ளு. அதே 1:43 என்ன சொல்றாரு? நீ என்னை பின் சென்று வா. முதல்ல என்னை ஏற்றுக்கொள், நீ என்னை ஏற்றுக்கொள், அதுக்கப்புறம் நீ என்னைய பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து யோவான் 5:8 என்ன சொல்றாரு? அந்த 38 படுத்து கிடந்தவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, கெடப், எழுந்து வா, எழுந்து வான்னு சொல்லக்கூடியது. அடுத்து 11:43 என்ன பார்க்குறோம்? லாசரு மறித்து உள்ளுக்குள்ளே நாலு நாளாக கல்லறையில் இருக்கிறாரு, லாசருவே வெளியே வா. அடுத்து 12:36 என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதா. கவலைப்படாதீங்க, நோட்ஸ் வேணால் உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்பில் போட சொல்லுவோம். என்ன நீங்கள் திரும்ப தேட முடியலன்னா, ஏன்னா இது உங்களுக்கு இது மொத்தமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒளியின் இடத்துல விசுவாசமா இருங்கிறாரு. அடுத்து 14:16 என்ன சொல்றாரு? தேவனிடத்துல விசுவாசமா இருங்கிறாரு. அது மாத்திரமில்ல, அதே 14:1 என்ன சொல்றாரு? என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. 15:4 என்ன சொல்றாரு? என்னில நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். அதுல 7 என்ன சொல்றாரு? 15:7 நீங்க என்ன கேட்டுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. அடுத்து 9:15 என்ன சொல்றாரு? எனக்குள்ள நிலைத்திருங்க, அபைட் இன் மீ. எனக்குள்ள என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பின்பற்றி வாங்க, நீ எழுந்து நட, நீ உயிரோட வா, நீ எனக்கு பின்னாடி வா, ஒளியில் நேரத்தில் அன்பு செலுத்து, என் மேல விசுவாசமாரு, இது பிதா மேல விசுவாசமா இரு, எனக்குள்ள இரு, நீ நல்ல கனி கொடுக்கிறவங்களா இரு. கடைசியாக என்ன சொல்கிறாரு? 22:22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறது, நீ என்னை ஏற்றுக்கொள், என்னை பின்பற்றி வா, நீ என் மேலே விசுவாசமாயிரு, நீ எனக்குள்ளே நிலைத்திரு, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு கனி கொடுக்கக்கூடியவனாயிரு. அப்போ அவர் யோவானுடைய எண்ணத்தில் என்ன இருக்குது? நீங்கள் தயவுசெய்து ஒரு மேல் கண்ணோட்டமாக மொத்த யோவான் புஸ்தகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன,
அவர் யோவான் என்ன சொல்ல வர்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொள், என் பின்னாடி வா, நான் சொல்றத கேளு, எனக்குள்ள இரு, நீ நல்ல கனி கொடுக்குறவனா இரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். அப்ப என்ன ஆண்டவர் அன்பு செலுத்துறதுன்னு என்ன, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின் சென்று அவர் சொல்றதை கேட்டு அவருக்குள்ள அடங்கியிருந்து நீங்க கனி கொடுக்கிறவங்களா வர்றது தான் அவர் மேல அன்பு செலுத்துறது. இது என்னன்னா, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது இத மாதிரி ஒரு சுலபமான காரியம் எதுவுமே இல்லை. என்னுடைய கற்பனைகள் மிகவும் எளிது, என் நுகம் லகுவானது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் கூட இருந்து நடக்க பழகி அவருடைய கற்பனைகள் அவருக்கு சொத்தது கீழ்படிய பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க கவலையே பட தேவையில்லை, ஐயோ ஆண்டவரே ஒன்றும் செய்யவே தேவையில்லை. நீ சந்தோஷமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நான் செய்யறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீ நல்ல கவனிங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பாடுபட்டாலும் என்ன போராட்டத்தில் போனாலும் ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, ஆண்டவர் சொல்றார் நாங்கள் போறோம், எங்க போ சொன்னாலும். அப்போஸ்தலனாகிய பவுல எருசலேமுக்கு போறாரு, அகாபு தீர்க்க தரிச்சு கையில் அவ பெல்ட் எடுத்து கட்டிட்டு அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னாரு. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் நான் போறேன், ஏன்னா ஆண்டவர் என்னைய போ சொல்லி சொல்றாரு, நான் போறேன். ஏன்னா அவருடைய சத்தம் கேட்டு நீங்கள் வாழ பழகிக்கொண்டீங்கன்னா அதை போல் ஒரு இனிமையான காரியம் எதுவுமே இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரை பின்பற்றி வாழ்வது போல ஒரு சுலபமான காரியம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நிந்தையாகவே தெரியாது. ஆனால் என்னைக்கு நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் கஷ்டமாக தெரியும். அப்போ அவர் சொல்றது என்ன, நீ என்னை பின்பற்றி வா, என் கூட இரு அப்படின்னு சொல்றது என்ன, என்னை அன்பு செலுத்துங்கிறது என்ன, அவருடைய சத்தம் கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு நீங்க அவர்ல நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறது தான் அவர் மேல அன்பு செலுத்துறது. சரி, இப்படி அன்பு செலுத்துறதுனால எனக்கு என்ன பலன், நான் எதுக்கு இவர் அன்பு செலுத்தணும், நான் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை பேசுகிறார். பேசும்போது தான் இதை சொல்கிறார். இப்போ அவங்களுக்கு ஒரே பயம், யார், சீஷர்கள் எல்லோரும் பயம். இதில் யோவான் இது இதிலே 14:16 வசனம் பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் நல்ல கவனிங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. இப்ப நீங்க பயப்படுறீங்க, ஆனா நான் உங்க கூட 3 வருஷம் தான் இருந்தேன், ஆனா உங்க கூட எப்பவுமே இருக்கிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா என்னுடைய ஊழியம் என்பது ஒரு கொஞ்சம் லிமிட்டெட் தான். சீஷர்களோட 3 வருஷம் தான் இருந்தார். இப்போ நான் போகிறேன், ஆனால் உங்கள் கூட எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சத்திய ஆவியாகிய அவர் வரப்போகிறாரு. அவர் தான் வந்து உங்கள் கூட இருக்க போகிறார் என்றென்றைக்குன்னு. இதில் 17 வாசிங்க. அடுத்து, உலகம் அந்த ஆவியை அவரை காணாது, அறியாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் உங்களை அனாதைகளா திக்கற்றவர்களாய் விட போறதில்லை. 18 அதுதான், ஏன்னா நான் உங்களுக்குள்ள இருக்கேன், ஏன்னா நான் போயிடுறேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரு, அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு, அவர் உங்க கூட என்னென்னைக்கு இருப்பாரு. அது மாத்திரமில்ல, அவர் உங்களை வழி நடத்துவாரு. நீங்க அனாதைகள் இல்லை, நீங்க திக்கற்றவர்களா போக மாட்டீங்க. அப்ப என்ன, இந்த சத்திய ஆவியாகி அவர் வரும்போது என்ன, அவர் உங்களுக்குள்ள வருவார். இப்ப என்ன சொல்றாரு, நான் வருவேன், சத்தியாவியாகி வருவாரு, பிதாவும் வருவார், நாங்க 3 பேரும் வந்து உங்களுக்குள்ள இருக்க போறோம். என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா வாழ்ந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் எல்லா நாட்களை காட்டிலும் இதை போல ஒரு அருமையான நாட்கள் எதுவுமே கிடையாது.
நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் போல ஒரு அருமையான நாட்கள் எதுவுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை பாத்திர மாட்டோமா, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஒரு நாள் தொழுது கொண்டுற மாட்டோமா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருந்துட மாட்டோமான்னு அழுதாங்க. சீஷர்கள் ஆண்டவரோட 3 வருஷம் மாம்சமா இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே திகில் பயம். ஆனால் இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா 19வது வசனம் வாசிங்க, இப்ப இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, ஹலோ, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். என்ன, நான் பிழைச்சிருக்கிறதுனால நீங்களும் பிழைப்பீங்க. நான் 3 நாள்ல மரிக்க போறேன், ஆனா மறுபடியும் உயிரோட வரப்போறேன், மறுபடியும் உயிரோட வந்து உங்களுக்குள்ள இருக்க போறேன், நான் என்றென்றைக்கு உங்க கூட இருக்க போறேன், ஆனா உலகம் அறியாது. இப்ப 20வது வசனம் வாசிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் என்ன அழகா சொல்லி கொடுக்கிறார் பாரு. மறுபடியும் வாசிங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்காரு, நீங்க எங்க இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன், உங்களுக்குள்ள இருக்கேன். அப்ப என்னன்னா, உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், நீ என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு என்னை நேசிக்கும் போது, என்னை நேசித்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய நாங்க 3 பேர் வந்து உங்களுக்குள்ள இருக்க போறோம், நீங்க எனக்குள்ள இருக்க போறீங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்ம மரித்து பரலோகம் போறது ஒண்ணு, ஆனா பரலோகம் இங்க இருக்கிறது ஒண்ணு. நம்ம மரிச்சா அடுத்த நிமிஷம் ஆண்டவரோட இருக்க போறோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீ அங்க இல்ல ராஜா, பரலோகம் நான் உனக்குள்ள வரப்போகுது. அதாவது நீங்க வந்து ஆண்டவரை நேசிக்கும் போது, நீங்க பூமியில வாழும் போது பரத்தில் வாழ்வது போல வாழ முடியும், அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா மீதி பேர் மாறி நம்ம திக்கற்றவர்களா விடல, நம்மளை என்ன பண்ணு, நான் நீங்க என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டீங்க, நீங்க என்னை கீழ்ப்படியும் போது நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, என் பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் உங்களுக்கு வேறொரு தேட்டர் வாழனை கொடுத்துட்டேன். அப்ப என்னன்னா, நீ பரத்துக்கு வந்துதான் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தோழக்கூடிய அந்த ஏரியால நீ வரணும்னு அவசியம் இல்லை, இப்பவே பூமியில நீ பரலோகத்துல வாழ்வது போல வாழலாம். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த பூமியில் எதுவுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எதுவுமே உங்களை திருப்தி படுத்தவே படுத்தாது. ஒரு அருமையான வீடு ஒரு சகோதரன் வாங்கியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு தான் எல்லாம் பண்ணோம். அடுத்த முறை நான் போயிருக்கும்போது அவர் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு இதுக்கு போயிருந்தோம், அவங்க கூட காரில் தான் நான் போனேன். அந்த வீட்டுக்கு போனோம், கிரகப்பிரவேசம் பண்ணோம், எல்லாம் முடித்தோம். வரும்போது ஏறி உட்காந்துன்னு சொன்னாங்க. 1 வருஷம்தான், 1 வருஷம் கூட இல்லை, 7 மாதம்தான் ஆச்சு. நம்மளும் கிச்சன் வாங்கும்போது அது ஐலண்டு கிச்சனோடு வாங்கியிருந்திருக்கலாம். எப்படி அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ அருமையான வீடு, அவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொன்ன அதே சகோதரி, 6 மாதம்தான் ஆகுது நம்ம வீட்டில் கிச்சனில் அந்த ஐலண்டு கிச்சன் வாங்கியிருக்கலாம், நம்மகிட்ட ஐலண்டு கிச்சன் இல்லை. எனக்கு அருமையானவர்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எதுவுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. மனுஷனுக்கு திருப்திங்கிறது இந்த பூமியில் வரவே வராது. ஆனால் எங்கே வரும், ஆண்டவருக்குள்ளே ஒன்று மாத்திரம்தான் வரும். பொருள்களில் எந்த பொருள்லையுமே வராது, எந்த பொருள்லையுமே வராது. ரொம்ப நல்ல உதாரணம்னா உங்களுக்கு ஃபோனு தான் இப்போ நல்லா புரிகிற உதாரணம். நீங்கள் வச்சுருக்க ஃபோன் சரியில்லை பிரதர், நீங்கள் வச்சுருக்க ஃபோன் சரியில்லை சிஸ்டர், அதை விட பெஸ்ட்டு ஃபோன் எங்ககிட்ட இருக்கு. நேற்று ராபர்ட் ஒரு வீடியோ எடுத்து போட்டான், ஐயோ அந்த ஃபோன் அவ்வளோ நல்லா இருக்கு. எப்படி, என்ன தான் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கிறது சரியில்லை இதுதான். அப்போ உங்களால் வந்து எப்பவுமே ஒரு திருப்தியாக இருக்கவே முடியாது, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா 20வது வசனம் 21வது வசனம் பாருங்களேன், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், பிதாவுக்கு அன்பாயிருப்பான்,
அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்ற என்ன, நாங்க அவனுக்குள்ள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம இந்த என்னன்னா, பூமியில வாழும்போது பரத்துல வாழும்போது வாழ்வது போல வாழ முடியும். இப்ப என்ன கேளுங்க, சீஷர்களுக்கு ஒரே பயம், நல்ல கவனிக்கணும். இந்த சீஷர்கள் ஏன்னா கைது பண்ணப்பட போறாரு, அதுக்கு முந்தின நாள் இரவுல ஆண்டவர் அதை சொல்றாரு. சீஷர்கள் என்ன, 3 வருஷம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்துட்டாங்க. பேதுரு படவை விட்டுட்டு வந்துட்டாரா, தன் தொழிலை விட்டு வந்துட்டாரு. அடுத்து கேட்குறாரு, என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இப்போ என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் விட்டு விட்டு அவங்களுக்கு இருந்த ஒரே அடையாளம் யாரு, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எதுக்காக வந்தாங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, வரப்போகிற ரட்சகர்னு சொல்லி தாவீதுக்கு கொடுத்தாரு. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தா இவர் என்ன சொல்றாரு, என்னை கைது பண்ண போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, என்னைய நிர்வாணமாக்க போறாங்க, என்னைய கொலை செய்ய போறாங்க. ஐயோ ஆண்டவரே, அப்ப என்ன ஆச்சு, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை என்ன, தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தை என்ன, நாங்க உம்மை நம்பி பின்னாடி வந்துட்டோமே. ஏன்னா முன்னாடியும் சொல்றாரு, பின்னாடியும் சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் போக போறேன், நான் சாக போறேன், சாக போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எங்க நிலைமை என்ன என்று சொல்லி அவர்கள் இயங்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க யோவான் 7வது அதிகாரம் 33-34 வாசிங்க. யோவான் 7வது அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் கூட இருந்து, என்னை அனுப்பினவர்களுக்கு போக போறேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நீங்க காண மாட்டீங்க, நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வரவும் முடியாதுன்னு சொல்லிட்டார். சீஷர்களுக்கு அப்பவே கலக்கும். இது எப்ப, 6வது அதிகாரத்தில் அப்பமும் மீனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றார். அடுத்து யூதர்கள்ட்ட சொல்றார், 8வது அதிகாரத்தில் 21-22 பாருங்க. யூதர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்க உங்க பாவத்துல சாவீங்க, கூடாது என்றார். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, பேசி இவன் அவரை கொன்னுடுவாரோ அப்படின்னு அவங்க பேசினாங்க. இப்ப 13வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, 33வது வசனத்துல சீசர்கள்ட்ட இத நினைவு கூர்ந்து ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளே இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று. எங்க 8வது அதிகாரம் 21-22 நான் யூதர்கிட்ட சொன்னது போல இப்ப உங்களுக்கும் சொல்றேன். யூதர் மாத்திரம் இல்ல, நீங்களும் வர முடியாது. அடுத்து 13வது அதிகாரத்தில் 36வது வசனம் வாசிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் மரணம் அடைய போறேன்னு. பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே பிரதியுத்தரமாக வரக்கூடாது என்றார். ஆண்டவரே, நான் ஏன் வரக்கூடாது, நான் சாகர கூட வருவேன். ஆண்டவர் சொன்னார், இல்லடா, கோயில் சேவல் கூறுக்கு முன்னாடி 3 முறை நீ என்னை மறுதளிச்சிருன்னு சொல்லிடுறாரு. இப்பதான் என்ன சொல்றாரு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் சாக போறேன்னு சொன்ன மாத்திரத்துல இவங்களுக்கு ஒரே பயம், ஆண்டவரே எங்க வாழ்க்கை என்ன ஆகிறது. யோசிச்சு பாருங்க, நீங்க 1 நிமிஷம் உங்களை சீஷரோட இதில் போட்டு பாருங்க. அதனாலதான் 14வது அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன சொல்றாரு, கலங்கிருச்சு ஏற்கனவே, ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்னாடி வந்தா நீர் சாக போறீன்னு சொல்றீரு, அப்ப நாங்க என்ன செய்யறது, அவங்க இருதயம் கலங்கி போயிருச்சு. அதனாலதான் என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இதே அதிகாரத்துல 27வது வசனம் வாசிங்க, 14 சமாதானத்தை வைத்து போகிறேன்,
உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுக்கல. மறுபடியும் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. இவ்வளவு வாக்கு தத்துவம் சொன்னாலும் இன்னும் அவங்களுக்கு கலக்கம் போகல. அடுத்து 16வது அதிகாரத்துக்கு வாங்க, 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். இப்ப கேக்குறதே நிறுத்திட்டாங்க, கேக்குறதே நிறுத்தியாச்சு. ஏன்னா இவ கேட்டா பயப்படாத கலங்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால என்ன பண்ணா, கேக்குறதே நீ விட்டுட்ட. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதுனால தூக்கத்தால் நிறைஞ்சே போயிருச்சு. என்ன ஆண்டவரே, அதுல 16வது வசனத்துக்கு வாங்க, அதே 16வது அதிகாரத்தில் 16:17 வாசி. நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் இது கருத்து என்ன என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சேன். என்னன்னே தெரியல, ஒன்றும் புரியல. என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய மொத்த நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இரட்சகர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து கட்ட போறார். யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்டி கொடுக்கிறார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அவரை நம்பி பின்னாடி வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தோம். ஆபிரகாமனுடைய வாக்கு தத்துவம், தாவீதனுடைய வாக்கு தத்துவம், தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு அவர் பின்னாடி வந்தோம். எல்லாம் வந்தா இவர் கடைசியில் என்ன சொல்ல போறார், நான் சாக போறேன்னு சொல்றாரு. அப்போ எங்களுடைய வாழ்க்கை என்ன? இவர் தான், இவர் கூட தான் நாங்கள் இருந்தோம், இவர் தான் எங்களை கூட்டு போனாரு, இவர் தான் எங்களை சாப்பாடு கொடுத்தாரு, இவர் தான் எங்களை பாதுகாத்தாரு. யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவங்க அவர் கூட இருந்தாலும் சொல்லி, எங்களுடைய மொத்த அடையாளமே நாங்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று தெரியும். இப்ப எங்களை விட்டுட்டு நீங்க செத்தீங்கன்னா எங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை என்ன? இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப நீங்க யோசிக்கலாம், அண்ணே சீஷர்களுக்கு கொடுத்தாரு, நமக்கு யோவான் 17:13-16 வரை உள்ள வசனங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அவர்களுக்கு மாத்திரமில்லை, அவருடைய நாமத்தில் விசுவாசமாக இருக்கிற எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இதே வாக்கு தத்தை தாங்கிறத அங்கே யோவான் 17வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். வாசிங்க 13-16 வரைக்கும். இவைகளை சொல்லுகிறேன், அவர்களும் உலகத்தார் அல்ல. என்ன, எல்லாருக்குமே இதே வாக்குத்தத்தம். அப்ப நல்லா கவனிங்க, சீஷர்கள் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க, உங்களை பாதுகாத்து கொள்ள நான் என்ன போல ஒரு தேற்றரவாளனை கொடுக்குறேன். நீங்க என் மேல அன்பு வைத்திருக்கிறதுனால நான் மறுபடியும் உங்களுக்குள்ள வருவேன். நான் மட்டும் இல்லை, எனக்குள்ள பிதா இருக்கிறார், பிதாக்குள்ள நான் இருக்கிறேன், அதனால பிதாவானவர் உங்களுக்குள்ள வருவார். இப்போ நாங்கள் 3 பேர் வந்து உங்களுக்குள்ள இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்துவம்னா இது போல வேற எந்த வாக்கு தத்துவமே கிடையாது. அவர் மேலே அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய அந்த திரியேக தேவன் நமக்குள்ளே இருப்பார். நம்ம பரலோகத்தில் போய் ஆண்டவர் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, பூலோகத்திலே பரலோகம் போல வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. இப்ப 23வது வசனம் வாசிங்க, உங்களுக்கு இப்ப புரியும். யோவான் 14:23 பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நாங்க கூட வந்து அவன் வீட்டில் வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிய, 14:1 என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி உன்னை வந்து கூட்டு போறேன்னு சொன்னாரா? இப்போ என்ன சொல்றாரு, நீ இடத்துக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து உன் கூட இருப்போம். என்ன ஒரு ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. நீ வந்து என்கிட்ட கூட இருக்கிறது வர்றது, நான் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி உன்னை வந்து கூட்டு போக போறேன், அது வரைக்கும் நீ திக்கற்றவங்களா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ என் மேல அன்பு செலுத்தினேன்னா நாங்க வந்து நாங்க உன்னுடைய இருதயத்தை எங்க வீடா வச்சுக்கிறோம், நாங்க உங்க கூட இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வாக்கு தத்துவம், தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, நம்ம பூமியில வாழும் போது பரலோகத்துல வாழ்வது போல வாழ முடியும். நம்ம வந்து ஆண்டவர் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் செத்து ஆண்டவரே பரலோகத்துல வந்து உங்க கூட இருக்க போறேங்கல்ல, இங்கேயே இன்னைக்கே தேவன் உங்க கூட இருந்து நீங்க பரலோக பிரஜைகளா அந்த பூமியில வாழக்கூடிய ஒரு காரியத்தை தான் தேவன் கொடுத்தாரு. அதனால இந்த வருஷ தொடக்கத்துல நம்ம இருக்கிறோம். பெரிய ஒரு உன்னதமான கிருபை என்னன்னா, ஆண்டவரை பார்க்கணும்னா என்ன பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, பிதா எங்குள்ள இருக்கிறாரு, குமாரன் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. We will come and dwell with you. என்ன, நாங்க வந்து உங்க கூட குடியிருப்போம். விசிட்டிங் ப்ரொஃபஸர் இல்ல ஐயா, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கூட எப்ப இருக்க மாட்டாரு, யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க கணவன் உங்க கூட இருக்க மாட்டார், மனைவி உங்க கூட இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க, பெற்றோர் உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா யாரு இருப்பா, திரியேக தேவன் இருப்பாரு. நீங்க பூமியில எங்க இருந்தாலும் அந்த இடம் பரலோகமா இருக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு. அப்ப என்ன, அவரை அன்பு செலுத்துறதுங்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்றது. அப்படி கை கொள்ளும் போது பூமியில பரலோகத்தோடு வாழ முடியும். இதுதான் பரலோகம், எனக்குள்ள பரலோகம் இருக்குன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு நன்றி, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் எளிமின்னு, ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் இனி பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் மறித்த உடனே பரலோகம் போவோம்னு சொல்லி உட்காந்து அழுக வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. நாங்கள் என்று காண்பேனோ அந்த இன்பக் காணானின் பாட தேவையில்லை ஆண்டவரே. இன்றைக்கே எங்களுக்குள்ள அந்த பரலோகம் வந்து விட்டது ஆண்டவரே. இதோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்து, ஆமா ஆண்டவரே இதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தீங்களே ஆண்டவரே, கொடான கோடி நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் பரலோகத்தில் வாழ்வது போல வாழ தேவன் எங்களுக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. சகல துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.